நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதர்காடு வனச்சரகத்துக்கு உட்பட்ட சசக்ஸ் என்ற தனியார் தேயிலை தோட்டத்தில் இரண்டு புலிகள் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டது. புலிகள் இறந்த இடத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் ஒரு காட்டுப்பன்றி இறந்து கிடப்பதை வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையிலான விசாரணை குழு கண்டறிந்தது. பின்னர் அங்கு சென்று பார்த்தபோது இறந்த காட்டுப்பன்றி உடல் அருகில் இரண்டு புலிகளின் கால் தடங்கள் தென்பட்டன. அந்த கால் தடங்கள் இறந்த இரண்டு புலிகளின் கால் தடங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்த்தனர். கால் தடயங்கள் ஒன்று போல் இருந்ததை வனத்துறையினர் உறுதி செய்தனர். காட்டுப்பன்றியின் முக்கால்வாசி உடலை புலிகள் சாப்பிட்டிருந்தன. முதுமலை புலிகள் காப்பக கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் தலைமையிலான மருத்துவர்கள் இரண்டு புலிகளின் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர். அப்போது புலிகளின் வயிற்றுக்குள் காட்டுப்பன்றியின் மாமிசம் இருந்தது. மேலும் இரண்டு புலிகளின் உள் உறுப்புகளை ஆய்வு செய்த போது விஷத்தினால் இருந்திருக்க கூடும் என மருத்துவர்களால் கண்டறியப்பட்டது. காட்டுப்பன்றி ஏதாவது விஷம் கலந்த உணவினை சாப்பிட்டு அந்த காட்டுப்பன்றியை புலிகள் அடித்து சாப்பிட்டதால் காட்டுப்பன்றி மற்றும் புலிகள் இறந்திருக்கலாம் என்பது தெரிய வந்தது. புலிகள் மற்றும் காட்டுப்பன்றியின் உடலில் இருந்து மாதிரிகள் சேகரம் செய்யப்பட்டது. அதனை ஆய்வகத்திற்கு அனுப்பி அறிக்கை பெறப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். மேலும் வன உயிரின வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த பகுதிகளில் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது.